அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி நான் சேலத்துல இருந்து வரேங்க ஐயா. நான் என் பேர் செல்வி. நான் ரெண்டாவது உபதேசத்துக்காக வந்திருக்கிறேன். நான் முத உபதேசம் வாங்க வரக்குள்ள என் நிலை எப்படி இருந்ததுனாக்க கழுத்துறப்ப ருத்ராஜம் ஐயா, கழுத்து நிறைய ருத்ராஜம், சரி, காலை நிறைய ஜட முடியுங்க ஐயா, சரி, மனசுல நிறைய குழப்பம், சரி. ஆமாம், இதெல்லாம் போட்டாவே குழப்பம் தானே வருமே, ஏன்னா இப்படி வச்சுருக்குறோமே, இது எது சரி எது தப்புன்ற குழப்பமே பெருசாக போயிடும். அப்புறம் அதனால்தான் நான் எதுவுமே போடுறதில்லை, ஏன்னா அதனால் குழப்பமே இல்லை எனக்கு. அண்ணாக்கார் கூட நான் என்னுடைய குருநாதர் 50 வருஷத்துக்கு முன்னே அறுத்து போட்டார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அண்ணாக்கார் கூட நான் கட்டினதில்லை, ஏன்னா நான் எப்படி பிறந்தனோ அப்படியே இருக்கிறேன். அதனால் எனக்கு குழப்பமே இல்லை. பிறந்த பிறகு எல்லா வேஷத்தையும் போட்டுக்கணும்னா எது சரி எது தப்பு இல்லாத குழப்பமே பெருசாக போயிடும். நெத்தியில் பட்டை வேற, அதனால் நிறைய குழம்பி போய் திருவண்ணாமலையிலேயே உட்காந்து கிடந்தோங்க ஐயா. சந்தோஷம், சொல்லுமா? வீட்டில் யாருக்கையும் சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன் கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், சரி, நான் திருக்கடையூரில் இருக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தோங்க ஐயா. அதுதான் உண்மை. உங்கள் வீடியோலாம் 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. அப்புறம் எவ்வளோ அறியாமல் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏராளம் கோடி கணக்கில் அறியாமையில் இருக்கிறோம். அவன் கண்டது அவன் பார்த்ததே நிஜம்னு வாழ்ந்துருக்கிறான். ஆனால் அதை கடந்து தாண்டி உண்மை இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. ஏன்னா மனிதன் ஒரு லெவலுக்குள்ளே நிற்கும்போது அவன் கண்ணில் கண்ணில் காட்சி மட்டும் நிஜம்னு நினைக்கிறான். அதை தாண்டி வேற இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. அதனால் அவன் ஏமாலியாகவே வாழ்ந்துட்டு சாவறான். அதுவே அவன் சொல்கிறதே உண்மைன்னு சொல்லின்னு இருக்கிறான். அதை கடந்து இருக்குதுன்றது அவனால் மனுஷனால் அறிய முடியலம்மா, சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதிரி பாடம் வாங்கி நான் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய இந்த சமாதியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ஐயா. நான் எப்படி இந்த கொரோனா டைமில் உங்களை பார்க்குறனோ பார்க்கலையோ நான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க ஐயா. ஏதோ ஆண்டவன் கடவுளோட அருளால் உங்களை பார்த்தேன், போன ட்ரிப் வந்து பார்த்தேங்க ஐயா, உபதேசம் வாங்கினேன், ஒரு தெளிவு கிடச்சிது, போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேங்க ஐயா. நான் நீங்கள் அடையாள பொருளை வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. ஒரு அம்மா, அந்த அம்மா அநேகமாக நாடாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தாலியை பார்த்ததால சொல்கிறேன். அந்த தாலி கூட தூக்கினோம், 2 தாலி அதை கூட தூக்கினு வந்து எங்கிட்ட போட்டாங்க. எனக்கு வேணாம் இனிமேல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி 2 உபதேசம்தான் வாங்கினாங்க. அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காவி புடவு கையாட்டி மொட்டையெல்லாம் வச்சுருக்கோம். அந்த அம்மா வரும்போது பெரிய குழப்பத்தில் வந்தவங்க அவங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆட்கொண்டுட்டீங்க சாமி, இனி உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நிலை உயர்ந்த நிலை. ஏன்னா மனிதன் உலகத்தை தேடும்போது உண்மை தெரியவே தெரியாது, ஆனால் தன்னை தேடும்போது உண்மை தெரிஞ்சிடும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாது. கடவுள் எங்கே இருக்கிறான்னு யார், எவன் கண்டுபிடிச்சவன், எவன் பார்த்தவன், எவன் சொன்னவன் ஊருக்குள்ளே வரல, கடவுளை பார்த்தவன். ஆனால் ஊருக்குள்ளே வரும் கடவுளை பார்க்கல. அதனால் நீ முதல்ல உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, அப்புறம் கடவுள் யாருன்னு தெரியும். அதனால் முதல்ல உங்களை தேடுங்கணும். ஏன்னா கடவுளை தேடும் போது 1000 குழப்பங்கள் எல்லா மதத்துலேயும் உண்டு. ஆனால் தன்னை தேடுறவனுக்கு கடவுள்கிட்ட குழப்பமே கிடையாது. அதனால தான் நான் தன்னை தேடுங்க, தன்னை தேடுங்கன்னு. உங்களை தேடி தெளிவு அடைஞ்சிட்டிங்கன்னா உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இப்போது ஒரு உடல் இருக்குது, அந்த உடலுக்கு ஒரு ஜாதியை வச்சுக்கிறான். ஜாதி உடலுக்கு இயற்கையாக இல்லை, செயற்கையாக சேர்த்துக்கணும். ஒரு உடல் இருக்குது, அதுக்கு ஒரு மதத்தை சேர்த்துக்கணும். ஆனால் இந்த மூச்சுக்கு என்ன ஜாதி அது, என்ன மதம் அது, ஏதாவது இருக்குதா அதுக்கு? அது இல்லைன்னா இந்த உடலுக்கு இந்த ஜாதி மதம் இருக்கிற உடல் நிற்குமா? எவனும் அதை யோசிக்கவே மாட்டான். அது ஏன்னு எனக்கே தெரியல. நானும் எவ்வளவோ என்னால் முடிஞ்ச வரையும் கத்தி பார்க்குறேன். உண்மையை அறியுங்க கடவுள் விஷயத்தில். குழப்புக்காக வந்து கடவுள் பேரை சொல்லி குழப்பம் நடத்தாதீங்க.
அது வந்து இருக்கிற பாவத்துலேயே பெரும் பாவம் அதுதான் அப்படின்னு சொல்கிறார் அகஸ்தியர். காசியில் ஏழு நரகம் உனக்கு காத்து நிற்கிறதா இது மாதிரி பிழைக்கிறவனுக்குன்ற அது கூட இங்கே இல்லையா, காசியில் காத்துங்க தான், காசிக்கு போனால் சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் காசியில் இந்த மாதிரி ஏமாத்துறவனுக்கு ஏழு நரகம் காத்துங்கிறான்றாரு. அந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி பணம் சம்பாரிச்சு நீ ஏதாவது ஒரு பத்து பைசா எட்டு போக முடியுமா? ஒன்றே இல்லை, உன் உடல் கூட வருமா? உன் உடல் இன்னும் எவ்வளோ நகை போட்டேன், எவ்வளோ மணி போட்டேன், எவ்வளோ வேஷம் கட்டினேன், ஆனால் இது மண்ணு துண்ண போது, ஆனால் உன் உயிரை ஏதாவது தொடுமா? அப்படிப்பட்ட யாரும் தொட முடியாத அழிவு இல்லாத உயிரை எல்லாம் நீ பிடிக்கணும், அழியிற உடலை பிடிச்சிக்கின்னு என்ன பண்ண போகிற? அழியிற உடலை பிடிக்கும்போது ஜாதி மதம் தானே வரும், கடவுள் எப்படி வருவான்? ஆனால் அழியாத உயிரை பிடிக்கும்போது ஜாதி மதம் போய் கடவுள் இல்லை வருவான், அதை தானே பிடிக்க சொல்லின்னுக்கிறேன். அந்த மாதிரியான வழியில் போகும்போது உண்மைகள் உணரையுமா? அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னு. இந்த மோட்சம்ன்றது கோயிலுக்கு போத்தாலேயோ மசூதிக்கு போத்தாலேயோ சர்ச்சைக்கு போத்தாலேயோ கிடைக்காது, உனக்குள்ள உன் சுழியில் இன்னும் உட்காருப்பா, போய் உட்காருங்க, கூப்பிடும்போது அவங்க சும்மா வந்து வந்து நடுவில் வரக்கூடாது. உன் சுழியில் நீ நின்னா தான் உனக்கு மோட்சமே தவிர, ஊரெல்லாம் கோயிலுக்கு போத்தாலேயோ சர்ச்சைக்கு போத்தாலேயோ சிவன்கோயிலுக்கு போத்தாலேயோ பெருமா கோயிலுக்கு போத்தாலேயோ வைகுண்டம் போய் போயிட முடியாது, அப்படி யாரும் போனதும் கிடையாது. அதனால் நீ உனக்குள்ளே எப்போ அடங்குறியோ அப்போ தான் மோட்சம். இதை தான் அழகாக சொன்னார் யேசுநாதர். இதை யாரும் ஊரா மட்டும் வீட்டு கதவுங்களை தட்டிங்கிறானுங்க தெரியல, உண்மை தெரிஞ்சிக்க முடியாது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு. எங்கே தட்டணும்னு தெரியாத கதவு தட்டிங்கிறான். இவனுடைய புருவத்தை தட்ட சொன்னார் அவர். தட்டினா உனக்கு மோட்சம் கிடைக்கண்டா, இறைவனை பார்க்கலாண்டா, நீ கேட்டதை அவன் கொடுப்பான்டா அப்படின்றார். ஆனால் இவனுக்கு அதை தெரிஞ்சிக்க முடியல, சக்தி இல்லை இவனுக்கு, அதனால் ஊரெல்லாம் சுற்றின்னுக்கிறான். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்லி கொடுக்குற பாடத்தை கரெக்டாக செய்தீங்கன்னா உங்களுடைய சுழி திறக்கும், சுழி திறந்தால் மோட்சம் முக்திக்கு வழி பிறக்கும். இதாம்மா வழி இது. அப்புறம் நம்ம உண்மையான குரு வந்து நம்ம அவரோட பாதையை பின்பற்றி போனாக்க ஒரு கஷ்டம் நம்ம ஒரு துன்பத்தில் இருந்தால் குருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது ஒரு மும்பைக்காரங்க போன தடவை எனக்கு உபதேசம் வாங்க வந்தப்போ சொன்னாங்க ஐயா. அப்புறம் நான் உட்காந்து சும்மா பேசிகிட்ருக்குள்ளே விக்கல் எடுத்துச்சுங்க ஐயா, இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த இடத்துல நின்று போச்சு, எனக்கு மூச்சு விடவே முடியலங்க ஐயா, ஒரு நிமிஷம் எனக்கு அவ்வளோதானா இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சேங்க ஐயா. அப்புறம் அது அப்படியே எனக்கு சரியாக போச்சு. இது எப்படிங்க ஐயா? இது இங்கே வரவங்களுக்கு, இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயா நீங்கள் வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு நிறைய எனக்கு போனுக்காக வருது. ஆனால் இது நிறைய நடக்கும், அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள். நேற்று கூட ஒரு அம்மா சொன்ன ஆக்சிடெண்ட் ஆக வேண்டிய நேரம் சாமி, அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை நினச்ச உடனே நாங்கள் ஒதுங்கி போயிடுச்சு வந்து. ஆனால் இதை நான் சொல்லக்கூடாதுமா, அது வந்து என்னையே நான் பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கோடி புகழுது, உலகமுள்ளா என்ன புகுந்துன்னுக்கிறான், ஆனால் எந்த புகழும் என் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா எந்த புகழும் நிலையாந்து கிடையாது. எவனுடைய மனம் புகழை விரும்புதோ அவனுடைய மனம் வீணாக போக போகுதுன்னு அர்த்தம். புகழும் தேவை, ஆனால் புகழை தூரம் இருந்து பார்க்கணுமே தவிர மனசுக்குள்ளே ஏற்றிக்க கூடாது. அப்போது உலகத்தில் இன்றைக்கி சாய்பாபா கூட நிறைய இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதே சாய்பாபா இருக்கும்போது ஒரு குழி சாப்பாட்டுக்கு லாட்டிடுச்சு அவருடைய வாழ்க்கையில். அவர் பிறந்தது ஒரு இந்து வீட்டில், வளர்ந்தது ஒரு முஸ்லீம் வீட்டில், அதனால்தான் அவருக்கு ரெண்டு விதமாகவும் வழிபடுவாங்க. அப்படியாப்பட்ட சாய்பாபாவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல மகான் அவர். அவர் சித்தாடல் நிறைய சித்தாடல்கள் பண்ணார், அதனால தான் இன்றைக்கி ஜனங்கள் நிறைய ஒரு கோயில் கட்டி கொண்டாடிக்கிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட சாய்பாபா கூட உயிரோடு இருக்கும்போது கோயில் கட்டல. ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் கண்டியம் கோயில்ன்ற ஊரில் கோயில் கட்டினாங்க. அதுவாவது எல்லா சாமியோடும் எண்ணெயும் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மலேசியாவில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் போன 14ஆம் தேதி பண்ணாங்க. இது உலகத்தில் யாருக்கும் நடக்கலை, எந்த மகானுக்கும் நடக்கலை. இதை எனக்கு நடந்துக்கணுங்குது. இது இறைவனுடைய சித்தமே தவிர நான் விரும்புறது இல்லை இதெல்லாம். ஏன்னா நான் மாலை போடுறதோ உத்ராட்சம் போட்டு கொடுத்ததோ இல்லை எந்த வேஷமோ நான் கட்டுறது கிடையாது. ஏன்னா இது எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும். ஊர் காட்சிக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர உண்மைக்கு இது எதுவுமே உதவாது.
உத்ராட்சி போட்டினா நோய் வராதா? உத்ராட்சி போட்டினா கடவுள் போட வந்துடுவாரா? எதுவும் போட்டாலும் வரப்பட்டார். உன் மனசு சீராக பண்ணி மனசுக்குள்ள கடவுள் உட்கார. அதனால தான் வள்ளுவர் திரு அழகாக சொன்னான், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். இறைவனை இதயத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு இதயத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டான்னா அப்போ தான்டா இறைவன் வந்து உட்காருவான். நீ ஆசைன்ற குப்பையும் கோலத்தையும் போட்டு அடிச்சிட்டினா இறைவன் வந்து பார்த்து உட்கார இடம் இல்லாத போயிடுவான்டான். அப்போது இதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இறைவனை உட்கார்றதுக்கு. ஆனால் மேலே வேஷம் கட்டுறதால இறைவனுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. உன் உடலே உனக்கு சொந்தம் இல்லையே இறைவனுக்கு, உன் உடலே இறைவன் விரும்பலையே. நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தையாக விரும்ப போகிறான் கேட்கலாம், நீ மட்டும் வேஷம் போடலையா, தாடியெல்லாம் விட்டு இல்லையா, கொண்டெல்லாம் விட்டு இல்லையான்னு. ஏன் இந்த அடையாளம் வச்சுக்கிறேன்னா, இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் குரு யாரும் சீட யாருன்னு தெரியாது. அதுக்காக இந்த வேஷம் போட்டுருந்தேன். இந்த மயிலுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா, இந்த தாடிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு தோற்றமாக அடையாளமாக வச்சுன்னுக்கிறேன். ஆனால் இது ரோட்டில் போகிறதுக்கு போகிறோம் வரோம்னா என்ன வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் வேஷம் கட்டிக்கூடாது. ராத்திரியில் போய் தெருக்கூத்து ஆடுவான், பொம்பளை வேஷம் போட்டுப்பான், காலையில் பார்த்தா கழிஞ்சிட்டு ஆம்பளையாக போவான். அது மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிடக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு உயர்ந்தது, அது அதை அதுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுத்து வாழ கற்றுக்கணும். மொத்தத்தில் அதை உன் குழப்புக்காக ஆக்கி நான் அதை அசிங்கப்படுத்தின்னா அது உனக்கு நரகத்துக்கு வழிகாட்டிட்டுமே தவிர சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது. அதனால் வாழ்க்கையை வகுத்து வாழுங்க, வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும். அதனால தான் சொன்னான், தர்மத்துக்கு ஈக்குவலானது உலகத்தில் வேறு எதுவும் இல்லைடானோ. அதனால் சொன்னான், நீ பெரிய பெரிய ஊடு கட்டி வச்சுக்கிற, பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுக்கிற, யமம் வந்தால் கைப்பேசி நிற்கிறீ என்ன பண்ணும். அதனால் சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றுறேன்னா. ஏன்னா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு வழி இல்லை. வேதம் படிக்கத்தாலேயோ புக்கு படிக்கத்தாலேயோ யமம் வந்தால் படிக்க முடியாது. ஏன்னா உன் நினைவில் இல்லை, அது வாயில் இருந்தது. ஆனால் இது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நினைவில் நிற்கிறது. யமம் வந்து நின்னா கூட நீ அது சொல்லிக்கினே இருப்பேன், பண்ணிக்கினே இருப்பேன். அப்போ உனக்கு அந்த யம பயமே இல்லாமல் போகும். அதனால் சொன்னால், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்ப சிந்தி நின்றீரே, இதெல்லாம் மறந்துட்டு இறைவன் தேடுறான்னு. அப்போ என்னப்பா பண்ணணும்னா, எதிராக உன்னை காப்பாற்ற, கணவன் காப்பாற்றோன்னா உன்னை காப்பாற்ற முடியாதுடா, தாய் காப்பாற்றணும் முடியாது. உடல் கொடுத்தது தாய், கணவன் அனுபவிக்கிறது உடலை. ஆனால் இந்த உயிரை யார் கொடுத்தான், அவனால் மட்டும்தாண்டா உன்னை காப்பாற்ற முடியும்னா. அதனால சொன்னா, மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிவிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேனா. நீ பண்ணுற தர்மம் தாண்டா உன்னுடைய மரணத்தில் வந்து தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாதான். அதனால தர்மத்தை பண்ணுங்க, கொடுத்து பழகுங்க, எடுத்து பழகாதீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நான் திருநெல்வேலியிலேருந்து வருகிறேன். பெயர் சீனிவாசன். ஐயா, அந்த பித்ருவை பற்றி பேசியிருந்தீங்க, யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு உயிர் வந்து 20 நாளில் வேறு இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விளம்பரங்களில் பார்க்கும்போது ஆவியோட பேசலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இதை பற்றி உங்கள் நான் சொன்னது இல்லையா? நீங்கள் சொல்லையா, பித்ருவை பற்றி அவங்களே சொல்கிறாங்க இருக்குதுன்னு. ஆமாம், நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். சரி, ஆவியும் இல்லை பித்ருவும் இல்லை. சரி, அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை தான் இல்லையா? அதான் கேட்குறேன். சரியா? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது கடுமையான மழை. சரி, ஆமாம், வருவோமோ வர மாட்டோமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா மழை விட்டுடுச்சியா, நானே வாரேன்னாரு. அதான் அந்த ஒரு கொடுப்பனை இன்றைக்கி உங்களை சந்திக்கணும்னு. இது ஆமாம், மன உறுதி கண்டிப்பாக. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறோம். ஆமாம், மீனக்காரன். ஆமாம், கடலில் அலை அடிக்குது. ஆமாம், சாதாரண அலை இல்லாத குளத்துலேயே நம்ம இறங்க பயப்படுறோம். ஆனால் அலை அடிக்கிற கடலில் இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான். அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது, ஆனால் தைரியமாக இறங்கிடுறான். அந்த தைரியம் அவனுக்கு திரும்பி கரையேற்றுது. அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால் முடியும் அப்படின்னு செய்தால் முடியும். கண்டிப்பாக போகுமா போக மாட்டோமா, மழை வருமா, பாதியில் குளிர் எடுத்துக்குமான்னு தான் வீட்டில் படுத்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக. அதுமாதிரி எங்கள் அப்பாவும் உங்கள் வழிதாயா, தெய்வ வழிபாடே கிடையாது பெரியார்னு சொல்லுவாங்க சொந்தத்தில். நான் தெய்வ வழிபாடு பண்ணாமல்லாம் இல்லை, அது எல்லாம் நான் அந்த மாதிரி முட்டால் இல்லை. நான் சரி, நான் கடவுள் இருக்குதுன்றுவேன். ஆனா இந்த ரூபத்துல இல்லன்றீங்க. கடவுள் இருக்குதுன்ற உனக்குள்ளவே இருக்குதுன்றுவேன் நான். அதே தான், கடவுள் இல்லன்றவன் கிடையாது. சரி சரி, அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன். கண்டிப்பா கடவுள் எனக்குள்ள இருக்கிறவங்க தான் நான் உழாவ முடியும். கடவுள் என்ன விட்டு போனா நான் படுக்கதான் ஆயிடுவேன். இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்லை நானு. கடவுள் உண்டு, ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளும் கிடையாது.
கிடையாது இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளம் கிடையாது இப்போ நான் சாலக்கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால் அபிஷேகம்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் அணிவிக்க தானே செய்கிறேன்றாங்க கால் ஊனத்துக்கு இதுக்கு என்ன அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்தது இது வந்து அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் இப்போ ஒரு பத்து பொம்பளை ஏற்றணும் நிறுத்திட்டு உனக்கு எந்த பொண்ணுங்க ஓணும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் பதில் சொல்லுங்க இல்லையா பத்து பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்குதா தானே ஓனன் பத்து ஓனா உபரீதமா போறீங்க நீ காலி ஆயிடுவேன் மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதுல போய்கிட்டு நீ உன்னை தேடிக்கிட்டு நீ என் மதத்தை தேட என் பையனுக்கு ரொம்ப ஈடுபாடு முதல் முறையா வந்து நிறைய பசங்க இருக்கிறாங்க நேற்று கூட ஒருத்தர் மதுரை இருந்து வந்துக்கிறாரு அவர் என் பையன்கிட்ட பேசணுங்கன்னாரு பையன் உன்னோட வச்சுக்க என்கிட்ட என்ன கத்துனாரு இது சும்மா அன்பு கின்புன்ற முறையில ஏமாந்து போறது நாளைக்கு அது ஒதுக்க போகுது அது தெரியாததுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கு நிற்கிறோம் ஆபத்து நமக்கு அதால் தான் வந்துக்குது உலக இயக்கமே நடந்துங்குது இப்ப மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா முடியாது இல்ல யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா முடியாது எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிக்குது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா என்ன உரிமை கவர்மெண்ட்ல யோ நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு விட்டுட்டு போய் போட்டு பாரு உன் குடும்பத்தையே திரும்ப உள்ள போட்டுடுவான் ஆனா உன் உயிர் தான் நீ யாரையும் கொல்லல ஏன் சாக விட மாட்டேன்றான் உனக்கு இங்க சாகிறதுக்கு உனக்கு இங்க உரிமையே இல்லையா பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை ஆனா நீயே சாகும் போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம் அப்படி அவர் சாவரவர் அவர் தண்டனை வந்து எப்படி அவருக்கு கிடைக்கும் இல்ல அவர் அந்த திருப்பி திருப்பி தற்கொலை பண்ணிப்பான் பத்து வாட்டி போறதாலும் அதே தான் பண்ணுவான் மரணம்ன்றது என்ன தெரியுமா படுக்க மரண படுக்கையில இருப்பான் ஒருத்தன் அவன் பக்கத்துல உட்கார்ந்து மகாபாரதம் படிப்பாங்க மகாபாரதம் படிச்சா அவன் சாக போறேன் எழுந்து உப்ப உட்காந்து பண்ண உட்கார மாட்டான் நினைவுகள் அந்த கடவுள் மேல போயிடும் அவனுக்கு அதை அதோட உயிர் போகும்போது பிறக்கும் போது அவன் கடவுள் வழிபாட்டுல போவான் அதுக்காக அதை படிப்பாங்க சாகும் போது ராமாயணம் படிப்பாங்க படிக்கிறதால ராமரை பத்தி படிச்சா இவர் எழுந்து உட்காந்துக்க மாட்டாரு மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பத்து குழந்தைங்க படிக்கும் ஒன்னு பக்கத்துல இருக்கிற குழந்தை பையில இருந்து கையை விட்டு பேனை வச்சிருக்கோம் பாத்துக்கிறீங்களா ஏன் அப்படி திருடுறது அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு அது எப்படி பின் அந்த குணம் வந்து பெண்ணு மேல ஒரு ஈர்ப்பா எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும் ஈர்ப்பு வரல நீ பிடிச்சிப்பியா கொன்னுடுவாங்க உன்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம் அது முதல்ல இருந்ததுடைய குணம் ஒன்று பையில நாலு சைக்கிள் எட்டு வச்சிருக்கோம் அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கும் அதனுடைய குணம் இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தை இறந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும் தற்கொலை பண்ணிக்கணும் ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தானா நூறு வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவோம் விதி முடிஞ்சால் தற்கொலை ஏன் பண்ணணும் சாதாரணமாக சாவணும் மரணம்ன்றது ஒரு காரணம்பா நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது பிறப்பு நீ முடிவு பண்ண பொந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு விதி முடியறது வேற இது விதி முடியறது முப்பது வயசுல உடம்பு சேர்ந்த ஜுரம் வந்து செத்து விடுவான் அதுக்குதான் ஏமாம் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது வண்டியில் மாட்டிக்கினாருங்க தூக்கு போட்டுக்கினாருங்க கிணத்துல ஊந்துட்டாருங்க மருந்து பிடிச்சிட்டாருங்க ஜுரம் வந்ததுங்க இப்படியே சொல்லுவாங்களே தவிர யமம் முடிச்சு போனான்னு சொல்லுவாங்க அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல என் பொண்டாட்டி சரியில்லை என் பிள்ளை சரியில்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை முதல் பாடம் வாங்கி செஞ்சிட்ருக்கேன் சாமி ஆத்மா சாமி ஒரு சின்ன சந்தேகம் சித்தர் நினைச்சா ஒருத்தவங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா ஏமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது தலையெழுத்தை மாற்ற முடியாது
சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து எழுதி வச்சுக்கணும், நீயே எழுதி வச்சுக்கணும், இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்பவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ ஒரு ஒருத்தன் வந்து திருடுறான், கொள்ளை அடிக்கிறானா, அவனுக்கு அதுக்காக தான் பிறந்தவன். அப்போ அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட்டு தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரியும் தானே குத்துறான், தப்புன்னா ஏன் போய் குத்தப்படுறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருடு போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. இப்போ தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும்போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா பிறந்த செத்தவன் திரும்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தான், அவன் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான், திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாங்கி செத்து போகிறான், திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறோம்னா அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க ரெண்டு மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது ஒன்றும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகம் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது மூவரை படைக்கிறார். அந்த மூவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானான், ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானான், ஒருத்தன் உச்சியில் உட்காந்துன்னுக்கிறானான். இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானான், நன்மை தீமைகளை செய்கிறானான். இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பிசகை பக்கம் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறானா. இவன் மரண தருவாயில் இதை ரெண்டு இந்த கணக்கு எடுத்து போய் அல்லாவிடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதுனவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இதை தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப 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 அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கறதுக்கு வந்தா இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின உடனே திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து கொண்டு பொறுத்துருக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சிருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதால அதிகமாகி போச்சு என்ன இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, அறி கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 அதில் வெயிலுக்கு பட்டு, 4 அதில் காற்று பட்டு, அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும், அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 போச்சு ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக்கணும், உலகத்தையும் ஏமாற்றின்னு இருக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சுக்கணும்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்த்தனால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது. அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான், ஆனால் அது கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான், அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம் அது. இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு.
கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்ப துன்பம் கொடுத்தா நல்லது கெட்டது அப்பதான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்கிறார், உடலை பார்க்கறதில்ல, மனசில் பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதுதான் யோகம் வேணுன்றது. அதனால இங்கே கடவுளை கடவுள் கடவுளை ஏமாத்தின்னுக்குறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்குறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது, எது கடவுள் அதுக்கு? அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன, மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா, மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும், இதெல்லாம் புரியாது ஒன்று கடவுளை பற்றியே புரியாது. அதனால கடவுள்ன்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள், உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தான் ஏன் கடவுள்? இந்த மூச்சு ஓனன்றதுக்கு கடவுள் ஆகாரம் தான் ஏன் கடவுள்? அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடுவான், மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய், கொடுக்கலாம் அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊற்றுறா, இல்லைனா செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள்ன்றது ஒன்று கிடையாதுயா, கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னு. இந்து கோயிலில் சிலைங்க வச்சுருக்கோம், ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூழங்கள் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் ஆகிட்டோம். அங்கே அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் ஊன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு இப்போ மனிதன் இப்படிலாம் இருக்கிறான்டான்னு சித்தரிச்சு வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல. நல்லா நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியதும் நீயே காரணம், உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கின அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார், முதற் சங்கு அமுது ஊட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம் அது. அதுதான்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால அதை பால்ன்னு சொல்லலை, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுது ஊட்டும், இடை சங்கு நல் விலங்கு போட்டோம்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க, அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போட்டுடா ரெண்டுக்கும். கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்கு, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்குறான்ட்டு. அது தப்பனா தப்பும் போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தான் கடவுள், மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும், அவன் தான் என் கடவுள், வேற ஒரு கடவுளே கிடையாது என் உலகத்தில். ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிற ஆர்வம் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும், குறைய தான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க, அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ளே உட்காந்திங்கிறது. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது, இப்போ நான் சொல்ல வேண்டிய தெரியல. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்று நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள், நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும். கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக விற்கப்பட்டது, கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில் அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆகிடுவான். அதனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சால் தான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ளே வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இறைவன்ற உடனே மனிதன் தான் என் மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா? ஐயா, இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்பா, கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள அனுமதி கேட்டு உள்ள போக சொல்றாங்க. சொல்றாங்க, சொன்னாங்களா எங்கேயாவது?
அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சொன்னாங்கல்ல போவேணான்னுட்டு இல்லை சொல்ல அப்புறம் சொல்லி அப்புறம் நான் துவாட பழகுறேன் அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு செலை செய்து வச்சுக்கிறான் அது பேசுமா. அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு வரணும். ஆமாம் காதில் போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு உலக அளவுக்குது வருது. நீ சொல்ற உலகத்தில் சொல்கிறவங்களாம் கேட்டுன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்தின்னுக்கிற விஷயம்பா. நீ செய்கிற தொழில் அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது, நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான், அந்த சிற்பத்தை வச்சுக்கணும் அவன் பிழைக்கிறான், ஐயர் ஒரு தொழில் செய்தான். இதை அவங்க செய்துட்டு போட்டான், நமக்கு அது வேண்டாம். நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடுமே. இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க. ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அட்டுருவான், ஆடு அட்டுருவான், கேட்டால் அம்பாவை கொண்டாடுறேன்னுவான். அம்பாவை கொண்டாடுறது கறிமீனெல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது, வடை பாயசம் போடணும், கும்பிடுவோம். இது ஏன் கும்பிட்டான், இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான்னு சிந்திச்சா தெரியும். அறிவாளித்தனம் ஏன்னா கடவுளை கும்பிட்றத விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும், அதான் உன்னை காப்பாற்றின்னுக்குது. எந்த கடவுளும் உன்னை காப்பாற்றாது, அதனால் ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான். இதுதான்டா உன்னை காப்பாற்றும், இதை கும்பிட்றாங்க, இதை சோறை கும்பிட்றேன்னா கும்பிட மாட்டேன், அதனால் இது கடவுளுக்கு போட்டு கும்பிட்றேன்னா தான் கும்பிடுவேன், அதனால் அதை கும்பிட வச்சுக்கிறான். புத்திசாலி தனமாக வச்சான், நம்ம முட்டாள்தானன்னு சொல்லின்னுக்குறோம் அதை, ஏன்னா நமக்கு புத்தி இல்லை. அதனால் எல்லா தத்துவங்களும் உண்மை, உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல, தெரியாதாலே இவன் தடுமாறி கிடக்குறான். உண்மையை புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சாமி ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே ஒரு அம்பால நினச்சி நான் 4 லைன் பாடுவேன், ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாமே பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில், எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. தப்பு தப்பு இல்லை. அந்த ஒரு 4 லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவோம், அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 50 பாட்டு 40 பாட்டு கூட பாடுவோம், ஆனால் அந்த பாட்டை எல்லாரும் கேட்போம். இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம், அதையும் எல்லோரும் தான் கேட்குறோம். அது மாதிரி பாடி என்ன பிரயோஜனம்? 40 பாட்டு தெரிஞ்சிக்காத, 400 பாட்டு தெரிஞ்சிக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ, 4 பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கும், அதை 4 பேருக்கு சொல்லு, அதானே பயன் தரும். இருக்கிற பறவைகளில், உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயிலுக்கு இல்லையா? குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான். ஏன் குயிலை பேசாத கவிஞனே கொண்டான்? பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது. அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும், தெரியாத பாடி என்ன பயன் இருக்குது? அதனால் பேப்பரில் இருக்கிற எழுத்தை பசங்கக்கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது, அது என்ன பெரிய சிறப்பாக? ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு, அதான் சிறப்பு. கோவிலுக்கு பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயம். சரி, அதில் வந்து பொதுவாக பெரிய பெரிய கோவில் ஏதோ, நம்ம முருகர் கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பலிப்பீடம் இருக்குது. இது எல்லா கோவில்களும் பெரிய பெரிய கோவிலில் எல்லா 4 முக்கோணத்துலேயும் இருக்கும். இதில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயர் பூஜை பண்ணிவிட்டு ஒரு சாதம் வந்து பிண்டை பிடிச்சிட்டு அந்த பலிப்பீடமே வைப்பாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க செய்கிறாங்க? அப்புறம் இந்த பீடத்துக்கு எதுக்கு பலி அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. பலினாலே வந்து ஒரு உயிரை எடுக்கிறது அப்படின்றது நம்ம நிறைய விஷயம் கேள்வி கேட்டிருக்கோம். அதனால் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அம்மன் கோயிலாக இருந்தாலும் பலிபீடம் இருக்கும். சரி, அம்மன் கோயிலில் ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, அதனால் அங்கே பலிபீடம் தேவை. டே எங்கள் ஓரம் சாரில் போடு, இந்த பக்கம் இப்படி தள்ளி போடு, தள்ளி அப்போ அம்மன் கோயிலில் பலிபீடம் வச்சுருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது.
சிவன் கோயில்லையும் பலிபீடம் இருக்கும், முருகன் கோயில்லையும் பலிபீடம் இருக்கும், பெருமா கோயில்லையும் பலிபீடம் இருக்கும். அப்போ அங்கே என்ன வெட்டுறதுக்கு பலிபீடம் வச்சுருக்குறாங்க இல்லை? இந்த குழப்பம் தானே உனக்கு, இதானே குழப்பம். இது நிறைய பேருக்கு இந்த குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அது ஏன்னு கேட்கல, நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேட்டிருக்கிற, பரவாயில்ல, சந்தோஷமான விஷயந்தான். ஆடு பலி வெட்டுறதுக்கு மட்டும் கோவிலில் பலிபீடம் தேவையில்லை, நம்ம செய்த பாவத்தை வெட்டுறதுக்கு தான் பலிபீடம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் முதல்ல பலிபீடம் வச்சுருப்போம். பலிபீடத்துக்கு அடுத்தது சிவன் கோயிலில் நந்தி வச்சுருப்போம். நந்திக்கு அப்புறம் ஒரு பொற்றாமரை வச்சுருப்போம். பொற்றாமரைக்கு அப்புறம்தான் கடவுள் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக முட்டாள்தனமாக வச்சுக்கிறான்னா அப்படின்னா அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறோம். மனிதன் வந்து கடவுளை அடையணும்னா முதல்ல அவன் பாவத்தை அழிக்கணும். அந்த பாவத்தை அழிச்சிட்டு அந்த பொற்றாமரை குளத்தில் குளிக்கணும். அவன் பாவம் அன்னியோடு அழிஞ்சுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்தான் இறை தரிசனம் கிடைக்கும்ன்றதுக்காக இவ்வளவும் வகுத்து வச்சுக்கிட்டம்மா. பலிபீடம்ன்றது கோழி ஆடு மாடு வெட்டுறதுக்காக இல்லை. பலிபீடம் உன் பாவத்தை வெட்டிட்டு வா, அப்போ தான் என்னை பார்க்க முடியுன்றதுக்கு தான் சாமிக்கு முன்னாடி பலிபீடம் வச்சுருக்கிறது. எல்லா கோவில்லையும் வச்சுருக்கிறது காரணம் அந்த பாவத்தை அழிச்சிட்டு போகிறதில்ல, அந்த கோவில் உள்ளவே பாவத்தை செய்துக்கணும் பானுங்கிறாங்க. என்ன பண்ணுறது, கேட்டால் பொழப்புன்றான். அதனால் பாவம் அழிக்கிறதுக்கு தான் பலிபீடமே தவிர ஆடு மாடு வெட்டுறதுக்கு இப்போ கோவிலில் பலிபீடம் தவிர வீட்டில் கல் மேலே வச்சு வெட்டிடுவோம். அதனால் அந்த பலிபீடம்ன்றது மனிதன் செய்கிற பாவத்தை அழிச்சால்தான், அழிச்சிட்டு அந்த பொற்றாமரை குளம்ன்றது என்னன்னா புனித நீர்னு அர்த்தம். அந்த புனித நீரில் நீராடினா தான் சுத்தமாயிடுவேனே, சுத்தமானாடா என்ன நீ பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் ஐதீகம் வச்சுருக்குது. அடுத்த கேள்வி ஐயா, இப்போ வந்து மூலவர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிள்ளையார பார்க்கணும், ஆமா, அப்புறம் வந்து அடுத்ததான் மூலவர் பார்க்கணும், அப்புறம் மூலவரோட அப்புறம் இருக்கிற சாமி எல்லாம் பார்த்து போகலாம் இல்லைன்னா அப்படி பார்க்கலாம். ஆனால் முதல்ல எந்த கோயிலில் போனாலும் பெரிய பெரிய கோயில் எல்லாம் பிள்ளையார தான் பார்க்கணும் இல்லை? அது பெரிய சாமி உள்ளே இருக்குது, அதை போய் பார்க்கறத விட்டு முதல்ல இது ஏன் பார்க்கணும் அப்படின்னு தான் என்ன குழப்பம். கடைசியாக வந்து முருகர் தரிசனம் பண்ணிட்டு தான் வரும். ஆமாம், அப்படி தானே வச்சுருக்கு, அதில் அப்படி தானே போய் கும்பிட்டுருக்குறீங்க. இப்போ அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நீ பார்க்கணுன்னா யாரை பார்க்கணும்? அது வட்ட செயலாளர், அந்த வட்ட செயலாளரை பார்க்கணும். அப்புறம் அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட இட்டு போவார், மாவட்ட செயலாளர் முதலமைச்சர்கிட்ட போகிறார், முதலமைச்சர் பிரதமர்கிட்ட இட்டு போவார். இதுக்கிடையில் அப்போ முதல்ல யார் இருக்குது, சின்ன ஆள் இருக்குது, அவர் வட்ட செயலாளர் இருக்கிறார். அவர் வழி விட்டால் தான் நீ போக முடியும். அதே மாதிரி உடலுன்ற உலகத்தில் மூலாதாரத்தில் முதல்ல பிள்ளையார் இருக்கிறார், இயக்கம் இருக்குது. அது வழி விட்டால் தான் நீ அடுத்த கடவுளையே போய் தாண்டி பார்க்க முடியும். அதனால் முதல்ல கோவிலினுடைய அமைப்பே உன் உடல் தான், கோவிலினுடைய பேட்டனுக்குது, அது மனித உடல் தான் அந்த பேட்டனு. அதுக்கு தான் வாய் வாசப்படி தலை கோபுரம்னு வச்சுருக்குது. கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம்னா, கோயில் கோபுரம் இல்லை, உன் தலை உச்சியை பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம். ஆனால் அவன் கோயிலில் போய் பார்த்துன்னு கிடக்கிறான், தெரியலப்பா அவன் என்ன பண்ணுறது. அதனால் இந்த முதல்ல நீ உன்னுடைய மூச்சாகப்பட்டது நீன்ற மூச்சை பிள்ளையாரை தான் அட்டன் பண்ணும். பிள்ளையாரை பார்த்த பிறகு தான் அம்பாலை பார்க்க முடியும். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் சிலை வச்சுருக்கோம், பாம்பு அப்படியே கண்ணை மூடிக்கணும், சளியே தெரிய பாம்பு தான் தெரியும். அது மாதிரி மூலாதாரத்தில் குண்டலின்ற அம்பாவை அந்த விநாயகர்ன்ற பாம்பு ராகு கேதுன்றது மூடிக்கணுக்குது. நீ முதல்ல இதை சந்தித்த பிறகு தான் அம்பாலையே நீ பார்க்க முடியும். அம்பாலை பார்த்தா தான் அவங்க அண்ணன்ற மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கிற மூச்சை பார்க்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா தான் ருத்திரனை பார்க்க முடியும். இப்படி படிப்படியாக போனீங்கன்னா தான் கடைசியை சிவத்தை பார்க்க முடியும். ஏன்னா வைகுந்தம் கைலாயம்னு ரெண்டு இருக்குது. வைகுந்தம்ன்றது சனி கிரகம், கைலாயம்ன்றது வெட்டவெளி. சனி கிரகத்துக்கு மேலே ஒரு கிரகம் கிடையாது. அப்போது வெட்டவெளி சிவமாக இருக்குது, வைகுந்தம் வந்து சனி கிரகமாகுது. அதனால தான் பெருமாளை கருப்பாக்கி வச்சுருக்குது. சனி கிரகத்துக்குள்ளே எது போனாலும் திரும்பி வராது. இங்கே கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும், கப்பல் போச்சுன்னாலும் கீழே போனோம். இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சவனே கிடையாது. அதே மாதிரி கிரகத்துக்குள்ளும் சனி கிரகத்துக்குள்ளே எது உள்ளே போனாலும் திரும்பி வராது. அப்போது திரும்பி வராதது தான் அது வைகுந்தம் போயிடுச்சின்னு அர்த்தம். அதையும் தாண்டனா கைலாயம், அது சிவம் இருக்கிற இடம், வெட்ட வெளி. அது அங்கே போனீங்கன்னா மறுபிறப்பு இல்லை. இதை தான் மகான்கள் செய்துக்குன்னு அங்கே கடந்தான். ஆனால் மனுஷனால் இங்கே பூமியை விட்டு போக முடியல, அதனால் இங்கேயே சேர்த்து இங்கேயே பிறந்துக்கணுங்கிறோம். சொல் இன்னொரு கேள்வி. ஆ, முடிவோடு வந்துட்டு போலுக்குது, நீ சொல்லு சொல்லு சொல்லுமா. ராமாயணத்தில் வந்து ராவணனோட தகப்பன் வந்து பிராமணன், ராவணனோட தகப்பன்
வியாஸ் விஸ்வர முனிவர் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிராமணர் சரிங்களா. அவங்களோட தாய் வந்து கைகேசி, அவங்க வந்து ஒரு அரக்கப்புல பெண். இவங்களுக்கு பிறந்த ராவணன் வந்து மூர்க்க குணமாகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பேது சரியும் தெரிஞ்சும் தவறு செய்கிற அந்நியாயம் போகிறது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாய் தகப்பனோட பாவம் புண்ணியம் அவங்களோட விந்து மூலயமா தான் இந்த குழந்தைகளோட நல்வினை தீவினை எல்லாம் போகுது. அதனால் அவரோட தாய் வந்து ஒரு அரக்கக்குல பெண் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி வழியில் போனார். இதே வந்து மகாபாரத்தில் வேதவியாசர் அவர் வந்து எல்லா முனிவர்களையும் அவர் மகா சிறந்தவர். அவர் எழுதின நூல்களையும் வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேத நூலாகவே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா வேதவியாசர் அவர் வந்து சத்தியவதி வந்து தன்னோட மகன் இருந்துட்டதால் விதவியாக இருக்கிற அவங்களோட மகாராணிகளுக்கு பிள்ளை பாக்கியம் வேணுன்றதுக்காக. வேதவியாசருடைய அம்மா யாரு? சத்தியவதி. சத்தியவதி யாரு? அவங்க வந்து மீனவக்குல பெண். மீனவர்குல பெண். ஆனால் சத்தியவதி வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சத்தியவதி வரம் வாங்குறாங்க வேதவேசருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது. நான் ஒரு மீனுக்கார பொண்ணு, ஆனால் என் பிள்ளைக்கு வந்து அந்த மீன் பாசனையே அந்த மீன் குணமே வரக்கூடாதுன்னு இவர்கிட்ட சத்தியவாக்கு வாங்குறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் வேதவேசர் இல்லையா. அந்த இந்த அதனால தான் நான் ஏற்கனவே சொல்கிறது, தாய் தகப்பன் எந்த வடிவம் எந்த குணங்கள் இருக்குதோ அது பிள்ளைங்கக்கிட்ட இருக்குன்ட்டு. சத்தியவதிக்கு கர்ப்பம் தரிக்க காரணமாக இருந்த முனிவர் வந்து மகான், அவர் கடவுளுக்கு சமமானவர். அதனால் அவருக்கு பிறந்த பிள்ளையும் அப்படியே இருந்தது அது இல்லையா. ஆனால் அதே மகாபாரத்தில் பாண்டுவுக்கும் இவருக்கும் பிறந்த புள்ள அப்பாவினுடைய நிலை என்ன? அதனால் வேதவேசர் வந்து பிராமணன் சூத்திரன் அப்படின்றதெல்லாம் இப்போ இடைக்காலத்தில் வந்ததுதான். இந்த ஜாதிகள்லாம், இந்த ஜாதிகள்ன்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த ஜாதின்றது ஏதோ பிறப்பால் ஜாதி கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த பூமிக்குள்ளே வேலை செய்கிறவனுக்கும் ஒவ்வொரு பேர், கணக்கு எழுதுறவனுக்கும் கணக்கு புள்ள, தூது கொடுக்குறவனுக்கும் முதலையார், விவசாயம் பண்ணுறவன் படையாச்சி மன்னியர், இது மாதிரி ஊருக்கு தூது சொல்கிறவனுக்கு அவன் பறை. பறைன்றது ஒரு ஜாதி கிடையாது, மனித பிறப்பு எல்லாம் ஒன்று தான், இதில் வேற்றுமையே கிடையாது. இந்த ஜாதின்றது இடையில் தொழில் மாதிரி பிரித்தாங்க, அதை இன்றைக்கி அரசியல்வாதிங்க ஜாதியை வச்சுன்னு பொழுப்பை நடத்தின்னுக்குறாங்க. ஆனால் ஆதியில் ஜாதி கிடையாது, அரக்கன் ரிஷிகள் அப்படின்னு தான் வச்சுருந்தான். அரக்கன்னா தீயவன், ரிஷிகள்னா நல்லவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த ஜாதியெல்லாம் அப்புறம் வந்ததுதான், பின்னாடி வந்ததுதான். அதனால் அந்த வேதவேஸ்வரர் என்ன பண்ணாருன்னா, அவர் மீனவராகவும் இல்லை பிராமணராகவும் இல்லை இல்லையா, ரெண்டு பேருக்கு பிறந்தா அவர் எப்படி பிராமணர்னு சொல்ல முடியும்? அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் வேதவேசர் வந்து ஞானிக்கு பிறந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், வேதங்களை எழுதினார். மகாபாரதம் யாரை வச்சு எழுதுறாருன்னா பிள்ளையாரை வச்சு எழுதுறாரு இல்லையா. அதனால் அந்த மகாபாரதம் நடக்க, மகாபாரதம் எழுதுனது வேதவேசர், சொன்னது யார்? எழுதுது விநாயகர் தானே? ஆமாம், சொன்னது வேதவேசர். ஆனால் இது மகாபாரதத்தில், நீ மகாபாரத போரில் கண்ண பரமாத்மா சொல்கிறார். ஆனால் மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேதவேசர் மகாபாரதத்தை எழுதிட்டார். என்னோட கேள்வி, யாருக்கு சொன்னது இது? கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்கார். இது மகாபாரதம்ன்றது ஒரு சாதாரண சின்ன கதை, அது உலக கதை. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான். எல்லா நாட்டிலையும் நடந்துங்கிற அரசியல் மகாபாரதத்தில் என்னன்னாக்குதோ அத்தனையாக இருக்குது உலகத்தில். கலியுகமா நடக்க போதுன்னு அதனால தான் சொல்லிட்டாரு கண்ணன், அன்னைக்கே சொல்லிட்டான். இது கலியுகம், இது கடைசி யுகம். கலியுகத்தில் நான் தோன்றும் போது எப்படி தோன்றுவேன் அப்படின்னா, அந்த குதிரை மேல ஒரு கத்தி எடுத்து கல்கி என்ன காற்று, அந்த காற்றால கடல் பொங்க போகுது, கடல் பொங்கறதால உலகம் அழிய போகுது.
இது நடந்தால்தான் ஜனங்கள் திருப்பி தோன்றி சுபிட்சமாக வாழ முடியும். இல்லைன்னா நீ நான் நிற்கிறதுக்கு இடம் எல்லாம் போயிடும். இன்னொரு 1000 வருஷத்தில் உலகம் அழிஞ்சிய தீரணும், எல்லா மதங்களும் பழிஞ்சிடும் இல்லையா. அப்போது வேதவேசர் என்ன பண்ணுறாருன்னா முன்கூட்டியே எழுதினு வர்றாரு, இதெல்லாம் இந்த பூமியில் நடக்க போகுது அப்படின்னு எழுதினார். சொல்லு இதுக்கு மேலே. என்னோட கேள்விக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாதி பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்குறேன். அப்படி அந்த ரெண்டு மகாராணிகளுக்காக இவர் வந்து இவரால் தான் அந்த அம்பிகாவும் அம்பாலிக்காவும் பிள்ளைகள் பிறகு, இவர் வந்து மகான். ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்க ஏன் தவ திருதராஷ்டர் சகுனியோட பேச்சு கேட்டு எது தவறான வழியில் இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம், கூட போகிற தம்பி செஞ்ச பண்ணால் துரோகம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், எதுக்கு அவர் சுயபுத்தி இல்லாமல் தவறான செயலை அவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம இவர் எதுக்கு அந்த மாதிரி போனார்? இவர் திருதராஷ்டிர மன்னர், இவர் வந்து யாருக்கு கொடுக்கல? பாண்டு மகாராஜா. அவர் அடுத்தது அவர் பிள்ளைங்களுக்கு தானே கொடுக்கணும். அது இல்லை, பாண்டு இறந்த பிறகு. இது எப்படின்னா அந்த பரம்பரைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க தெரியுமா, அதில் சில சிக்கல்லாம் உண்டு. இப்போது நான் இருக்கிறேன், எங்கள் அண்ணா இருக்கிறாரு, எங்கள் அண்ணனுக்கு 4 பசங்க இருக்குது, எனக்கு 4 பசங்க இருக்குது. எங்கள் அண்ணன் இறந்துட்டார்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க தானே மன்னராக வரணும். ஆனால் வயசில் பெரியவங்க நான் தானே, எனக்கு வச்சுருவாங்க. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு இளமையிலேருந்து பார்வை இல்லாத இவன் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் அதை தடுக்கிறாரு இல்லையா. அப்பத்திலேருந்தே பீஷ்மர் மேலே அவனுக்கு கோபம். ரெண்டாவது, அவன் கோபத்தை உருவாக்கிக்கிறான், தனக்குள்ள வெறியை உருவாக்கிக்கிறான். பார்வை இல்லைனாலும் தான் மன்னனாவில் தன்னுடைய தம்பி மன்னனாக இருக்கிறான்றதுக்காக அவன் தனக்குள்ளவே அந்த பொறாமையை உருவாக்கி உடம்பு முழுக்க விஷமாக மாற்றிக்கிறான் அவன். அந்த விஷத்தில் பிறந்த புள்ள தான் துரியோதனை. அப்போது அவர் எப்போ அவர் மகானோட பிள்ளைன்னு சொல்லிட்டு மகானுடைய பிள்ளையே இல்லைம்மா அவன். அவன் மகானே அந்த அந்த இடத்துல தவறு நடந்து போச்சு இல்லை. சத்தியவதி என்ன பண்ணுறாங்க? சத்தியவதி வந்து என்ன செய்தாங்கன்னா வம்சாவளி இல்ல, இந்த வம்சாவளி ஓனா முன் புள்ளைய எடுத்துன்னு வந்து ரெண்டாவது பேரங்க மருமகளும் கிட்ட விட்டுறாங்க இல்லையா. அந்த மருமகளவங்க மூலியமா தான் 3 பிள்ளைங்க பிறகு. இந்த 3 பிள்ளையில என்ன பண்ணுது அந்த மருமகளவங்க என்ன பண்றாங்க? அறிவாளியர் அப்போ இந்த 3 குழந்தைகள் தான் இந்த வம்ச வரலாறு ஆயிப்போச்சு. ஆனா விதுரர் அறிவாளியா இருந்து கூட விதுரருக்கு தர வேண்டிய மரியாதையை அந்த விதுரர் கொடுக்கல. கொடுத்தாங்களா? அவர் ஒரு வேலைக்கார நாவே தான் கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதனால்தான் விதுரர் வில்லு எடுத்தா எதிர்த்து நிற்க ஆள் கிடையாது. ஆனால் விதுரர் கடைசி வரைக்கும் வில்லு எடுக்கவே இல்லை, வில்லையே உடச்சிடுறாரு இல்லையா. அந்த மாதிரி வந்தது மகாபாரதம். மகாபாரதம் தான் இன்னைய வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கையை மகாபாரதத்தை தாண்டி ஒருத்தனால உலகத்தில் வாழ்க்கையே நடத்த முடியாதுமா. மகாபாரதம் ஒரு நிஜக்கதை, அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் தம்பியை ஏமாத்திலாம் நான் பார்க்குறேன், என் தம்பி என்ன பண்ணுறான், என்ன ஏமாத்திடலாம் அதான் மகாபாரதம். ஊரை ஏமாத்திடலாம் நான் நினைக்கிறேன், ஊர் என்ன ஏமாத்திடலாம் அதான மகாபாரதம். எல்லா செயலும் வச்சுக்கலாம். எந்த கதையிலையும் உலகத்தில் ஒரு கதையில் மகாபாரதம் மாதிரி ஒரு கதையே கிடையாது. தனியாக எதுவுமே நடக்கலை. சொல்லு. அப்படி இன்னொரு கேள்வி என்னக்கா, அவட வேதவியாசோட மந்திர சக்தியால் தான் வந்து காந்தாரி பெற்ற ஊர் பிண்டம் அது 100 வந்து டிவைட் பண்ணி மகாபாரதத்தினுடைய கதையை மறைமுகமாக பேசலாம், மகாபாரதத்தினுடைய கதையை நாடக முறையில் பார்க்கலாம். ஆனால் மகாபாரதத்தினுடைய கதையை நேரடியாக பேசக்கூடாது, பேசணும்னா விபரீதங்கள் வரும். ஏன்னா குந்திக்கு 1 குழந்தையாவது பிறந்ததா? இல்லை. யாருக்கு பிறந்தது? நடந்தது
சரி, குந்தி வந்து ஒரு ஒரு மாமியார், ஒரு சிறந்த மாமியார், ஆறு பிள்ளைங்களை பெற்றெடுத்த மாமியார், அப்படி இருக்கட்டும். அர்ஜுனன் போய் திரௌபதியை திருமணம் இது விழாவில் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தான். அர்ஜுனன் எடுத்துன்னு வந்த விழி, அம்மா நான் ஒரு கனி எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு குந்தி கிட்டே சொல்கிறேன். குந்தி என்ன சொல்லணும், எடுத்துன்னு வந்தேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துல சொல்லியிருக்கணும். அதான் முறை, ஏன்னா உனக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் நீ என்ன சொன்ன, அஞ்சு பேரும் பங்குட்டு போனேன். ஒரு பெண்ணை அஞ்சு பேர் வச்சுக்கினா வீட்டில் சேர்ப்பாங்கள்ல, சேர்ப்பாங்கள்ல. அதனால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசலாம், சில விஷயங்கள்லாம் பேச முடியாது, விபரீதங்கள் ஆகிடும் இல்லையா. ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது கட்டாயம். ஆனால் அதை பப்ளிக்கில் பேச முடியாது. அதனால் இந்த மகாபாரத கதை மொத்தமே தெரியும் எனக்கு, ஆனால் பப்ளிக்கில் நம்ம பேச முடியாது. ஒரு சில சில விஷயங்களை தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொன்னோன்னா குழப்பமாயிடும். நன்மையும் செய்யும் போது அது செய்வோம், அது மகானா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சரி. அததான் அன்னைக்கு நடந்தது. ஏன் இந்த கதை வந்தது அப்படின்னா, உலகம் இப்படிதான் அழியும் அப்படின்னு அடையாளம் தான் அது இல்லையா. ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பொண்டாட்டியை கட்டிக்கணும், ஒரு பொம்பளை இருப்பால. சரி, திரௌபதிக்கு அஞ்சு புருஷன், ஒரு ஒரு புருஷனு கூட ஒரு குழந்தை கூட போகிறது இல்லையா. டாக்டர் கிட்ட திரும்ப செக் பண்ணுவான் பார்த்த. அதே அர்ஜுனனுக்கு சுபத்ரகிட்ட அபிமன்யு பிறந்தானே, பீமனுக்கு இவன் பிறந்தானே, இது கிட்ட இருக்குச்சேன். அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறந்துருக்குதே, இங்கே மட்டும் ஏன் பொண்டாட்டிக்கு போகிறக்கல, இதுபடியெல்லாம் கேள்விகள் வளர்ந்து. அதனால் சில விஷயங்கள்லாம் பகிரங்கமாக பேச முடியாதும்மா. ஆனால் அது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காது. இல்லை இல்லை, நம்ம என்னதான் வந்து திரைப்படங்களை பார்த்தாலும் நிறைய பேர் சொல்ல, திரைப்படங்கள் வேறம்மா, திரைப்படங்கள் வந்து சில குறிப்பிட்ட சீனுங்க வரைக்கும் எடுத்துப்பான், ஆனால் முழுமையாக அதில் உள்ளே போக மாட்டான். முழுமையாக எடுத்து போட முடியாது, போட்டால் அது எத்தனை நாள் ஓடணும் போடணும். ஆனால் நம்ம வந்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் சொல். இதே மகாபாரதம் பார்த்தீங்கன்னாக்கா, 100 வரங்கள் எல்லாருக்கும் கிடைச்சாலும் 10 சாபம் தான் ஐயா, அது கதையை வந்து அழிவுக்கே கொண்டு போய்விட்டு. ஆமாம், இப்போ காந்தாரிக்கு வந்து அவள் ஒரு தவசி, காந்தாரி வந்து ஒரு தவசி. எப்படி தவம் பண்ணுறா? இப்போல்லாம் மனைவி மாருங்க, புருஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த தப்பு பண்ணாலும் தெரியாது. அப்போது கணவனுக்கு கண்ணு தெரியல, நம்ம கண்ணு திறந்து இந்த உலகத்தை பார்க்கக்கூடாதுன்னு அவள் கண்ணை கட்டிக்கினே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தாள். அப்போது எந்த ஒரு செயலும் தொடர்ச்சியாக செய்யும் போது அது பேர் தவம். அதை விட்டு செய்தால் அது தவம் கிடையாது. ஆனால் காந்தாரி வந்து தொடர்ச்சியாக கண்ணை கட்டிக்கினே வாழ்ந்தாள் வாழ்நாள் முழுவதும், அதனால் அவளுக்கு தவம் ஏற்பட்டது. இதில் மகாபாரத போரில் அர்ஜுனன் சிறந்தவன், பீமன் சிறந்தவன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையாக யோசித்து பேசுறதில்லை, ஒன் சைடாக பேசுறது. கடவுளுன்ற ஒரு கண்ணன் அவங்க பக்கம் இல்லைன்னா இவங்க யாருமே இருந்துக்க மாட்டாங்க. ஆனால் கர்ணன் கூடவோ பீஷ்மர் கூடவோ எந்த கடவுளும் கூட இல்லை, தனித்தே நின்னாங்க அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில். கர்ணனை மாதிரி ஒரு மகாவீரன் யாருமே கிடையாது மகாபாரதத்தில். அதே மாதிரி கர்ணனை மாதிரி வள்ளலும் உலகத்தில் இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது. ஏன்னு சொன்னால், ஏதோ ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் இருக்குது, ஒருத்தனை கொடுத்துட்டு போயிடுவேன் ஈஸியாக. ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் உதவி கேட்குறான், கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிற கவச குண்டத்தை எவனை கொடுப்பான்னா, உலகத்தில் எவனுமே கொடுக்க மாட்டான், அதை அவன் வண்டி கொடுப்பான் இல்லையா. அப்போது அவனை விட தான தர்மம் பண்ணும் உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை. கர்ணனுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தர்மத்துக்கு பண்ணான்னா பாரி. இப்போ கேள்விப்பட்டுக்கிறீங்களா, பாரின்ட்டு பாரி. கர்ணனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வள்ளல் யாருன்னா பாரி, பாரி தான் வள்ளல். அதனால தான் எல்லா மன்னனை விட அவை பாரிக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்தது. பாரினுடைய பெண்களை அவை தான் காப்பாற்றுச்சு மூவேந்தர்கிட்ட வச்சு. அப்போது அவ்வளோ சிறந்தவன் கர்ணன். ஆனால் அவன் யாருடைய தெய்வலையும் வாழவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் ஒரு நாடே கொடுத்துக்கூடாது, நீ எத்துக்கிடான்றான், எனக்கு தேவையில்லடாதுன்றான்.
அவன் வீரத்துக்கும் யாரும் குரு காரணமே இல்லை. அவன் வீரம் கெடுறதுக்கும் கண்ணனே காரணமாக இருந்துட்டான். ஆனால் கண்ணனுக்கு கூட இல்லாத பேர் கர்ணனுக்கு உண்டு இல்லையா? ஒவ்வொருத்தனுடைய உலகத்தினுடைய வாயில் கண்ணனை பற்றி கூட வராது, ஆனால் கர்ணனை பற்றி வரும். ஏன்னா அவன் வாழ்க்கை எவ்வளோ சிறந்தது. அதே மாதிரி பீஷ்மர் எவனாவது பண்ணுவானா, ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான், என்ன பண்ணுவான்? அப்பனை கொல்லுவான், கொள்ள அதான் செய்வான். அதான் இப்போ இப்போ பண்ணுவாங்க, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணார்? நம்ம அப்பனுடைய மனம் போனக்கூடாது அப்படின்னு சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா? அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணும்போது சத்தியவதி என்ன கேட்குறாங்க? நீ புள்ளடா, இந்த நாட்டுக்கு நீ அரசன் ஆயிடுவ, அதனால நான் உங்க அப்ப நான் கட்டிக்க மாட்டேன்றான். அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் கல்யாணமே பண்ணிக்காத பிரம்மச்சாரியா இருந்துடுறேன். கல்யாணம் பண்ணாதானே எனக்கு குழந்தை பிறக்கும், வம்ச வழி வரும், எனக்கு கல்யாணமே தேவையில்லை, நீ உனக்கே குழந்தைங்க பிறக்கட்டும், இந்த நாட்டை ஆளட்டோன்றாரு. இந்த மாதிரி தியாகம் எவன் பண்ணுவான்? அதனால இதெல்லாம் தியாகத்தினுடைய உச்சம். அவ்வளோ பெரிய சிறந்த ஒவ்வொரு மகாபாரதம்ன்றது கற்பனை கதையாக இருக்கட்டும், நிஜ கதையாக இருக்கட்டும், ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதில் அவ்வளோ உன்னிப்பான விஷயம், உலகத்தில் வேறு எந்த கதையிலையும் மகாபாரதம் மாதிரி ஒரு வாரம் மனுஷன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது.